குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சு தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. இந்த திருமண தடை கால தாமதமான அந்த ஒரு திருமணம் இப்படின்றதுக்கு எதுவும் பரிகாரங்கள் அப்படின்றது இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் 10 ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா அதில் 8 ஜாதகம் நிறைய விஷயங்கள் இருக்குது திருமண தடையை. நான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேஷ லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசுப கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குது. குடும்பஸ்தானத்தை வந்துட்டு ராகு பார்க்குறாரு, அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் திருமணத்தில் தடையை ஏற்படுத்தும். ரிஷப லக்னத்துக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிதுனம், இதற்கான அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன். இதே ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருச்சிகம், அங்கே செவ்வாய். அப்போ புதன் செவ்வாய் இது ரெண்டையும் நம்ம வந்து சரி பண்ணணும். இப்போ இதற்கான தெய்வம் யார் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு அப்படின்னா நம்ம செவ்வாய் தான் கலத்திரக்காரன். அடுத்து கன்னிக்கு 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனம், குரு சுக்கிரன். முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்னா குருவை தான் எடுத்துக்கணும். அப்போ குரு பகவானுக்கு உண்டான நம்ம வந்துட்டு துலாம் லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருச்சகம், விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய். அடுத்து துலாம்க்கு 7ஆம் இடம்னு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா மேஷம். அப்போ ரெண்டுமே வந்து செவ்வாயாக வந்துடுறார். அப்போ செவ்வாய்க்கு உண்டானவர் முருகன். மல்லிகைப்பூ வாங்கி சாமிக்கு படைச்சிட்டு ஒரு நெய் விளக்கு வச்சுட்டு வர்றது நல்லதுங்க. இது எத்தனை வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குருக்குரிய 3, சுக்கிரனுக்குரிய 6, மொத்தம் 9 வாரங்கள் இந்த விஷயங்களை பண்ணுறது நல்லது. அதுவும் குறிப்பாக 9வது வாரம் முடியும் போது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வர் ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் சங்கீதா மேம் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில பேருக்கு வந்து காலேஜ் முடிக்கிறாங்க, ஒரு 2 வருஷம் வேலை பார்க்குறாங்க, திருமணம் ஆயிடுது. இல்லை இப்போ சில பேர்லாம் வந்து அந்த காலேஜ் படிக்கும் போதே வந்து பாதியில் திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தோன்னா படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அப்படியே ஒரு 10 வருஷம் கிட்ட அப்படியே போயிடுது. ஒரு 30-35 வயசு கிட்ட வந்தால் கூட இந்த திருமணம் அப்படின்றதுல வந்து நிறைய தடைகள் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த திருமண தடை கால தாமதமான அந்த ஒரு திருமணம் இப்படின்றதுக்கு எதுவும் பரிகாரங்கள் அப்படின்றது இருக்குதாங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் 10 ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா அதில் 8 ஜாதகம் திருமணத்தை பற்றி தான் வர்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் இப்போ படிக்கணும், போய் வேலையில் போய் செட்டில் ஆகணும், அதில் ஒரு ப்ரொமோஷன் வரணும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு செட்டில் ஆகிறதுக்கே வயசு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட 30 தாண்டிடுது. அதுக்கப்புறம் அவங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ஏன் அளவுக்கு அவங்க படிக்கலை, ஏன் சம்பளம் வாங்கலை, எனக்கு ஈக்குவலாக இல்லை, ஏன் ஹைட்டுக்கு இல்லை, என்னோடய ஏஜை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய தடைகள் வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட வரன்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பெற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கும் போது அது நார்மலாகவே ஒரு தடை ஏற்பட்டுருது. அதையும் தாண்டி கிரக அமைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருமண தடைக்கு காரணமாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கட்டாயம் அந்த தடைகளை நீக்கணும் அப்படின்னா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்க்கலாம். சிம்பிளான எளிமையான பரிகாரம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனில் முக்கியமான ப்ராப்ளம் வேலைக்கு அடுத்தது திருமணம். அப்போ மனசுக்கு பிடிச்சாதான் நம்ம வந்துட்டு லைஃப் லாங் நம்ம வாழ முடியும். 20 வருஷம் பெற்றவங்க, 25 வருஷம் பெற்றவங்களோட இருக்கும், மீதி எல்லாமே நம்ம லாங் ஜேர்னி. யார் கூட இருக்க போதே நம்ம லைஃப் பார்ட்னரோட. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால் ஜோதிடராகி எங்களுக்கு நிறைய பொறுப்பும் கடமையும் இருக்குது திருமணத்தில் மேட்சிங்கில். அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது திருமண தடையை. நான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேஷ லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியமாக நம்ம திருமணம் அப்படிங்கிறத நம்ம 2 இடத்த பார்க்கணுங்க ஜாதகத்தில். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம், கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 2 இடமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தங்களுக்கு கரெக்டாக அந்த பருவத்தில் கல்யாணம் ஆயிரும். இல்லை 2ஆம் அதிபதி போய் சரியான இடத்துல இல்லை, இல்லை 2ஆம் அதிபதி போய் நீசமாயிடுறாரு, 7ஆம் அதிபதி போய் ராகுவோடையோ கேதுவோடையோ அசுப கிரகங்களோடையோ போய் சேர்ந்துடுறாரு, இல்லைன்னா இவ அசுப கிரகங்கள் 7ஆம் இடத்தை பார்க்குது, அசுப கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குது, குடும்பஸ்தானத்தை வந்துட்டு ராகு பார்க்குறாரு, அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் திருமணத்தில் தடையை ஏற்படுத்தும். இப்போ மேஷ பார்த்தா தான் பிரச்சனை, கேது பார்த்தா பிரச்சனை. கேதுவும் தான், கேது பார்த்தாலும் பிரச்சனை. அசுப கிரகங்கள் எது வந்து கலத்திரஸ்தானத்தையோ குடும்பஸ்தானத்தையோ பார்த்தாலும் அது திருமண தடை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும்,
ஏன்னா சுக்கரன் மனைவி, அந்த சுக்கரன் போய் நீசமாக இருந்தாலோ இல்லை அது பாவ கிரகங்களோட சேர்ந்திருந்தாலும் திருமண தடை ஏற்படுத்தும். இவங்களுக்கு அப்போ திருமணமே சீக்கிரம் ஆனா கூட அப்போ கணவன் மனைவி கிட்ட நிறைய சண்டைகள் வரும். ஆமா, உண்மை. அதுக்கு உரிய பரிகாரங்களை பண்ணிட்டு திருமணம் பண்ணும்போது ஓரளவுக்கு சண்டைகள் நடக்காம இருக்காது, இருந்தாலும் டிவோர்ஸ் அப்படின்னு போகாம தற்காத்துக்கலாம். முதல்ல வந்து மேஷ லக்னத்துக்கு சொல்ல வந்தீங்க, ஸோ வந்து மேஷ லக்னத்துக்கு என்ன ஒரு பரிகாரங்கள், என்ன வழிபாடு பண்ணணும்? மேஷ லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான்ங்க. அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதே சுக்கர பகவான். அப்போ ரெண்டுமே சுக்கர பகவான். நார்மலாகவே எல்லா ஆண்களுக்கும் சுக்கரன் தான் வந்துட்டு மனைவிக்கான காரகம்னு சொன்னேன். அதனால் இந்த சுக்கரனை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது கட்டாயம் திருமணம் அவங்களுக்கு எளிமையாக நடக்கும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போயிட்டு வரணும். என்றைக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வரணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மேஷ லக்னக்காரங்க திருமணம் ஆகிறதுல தடை இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பசு மாட்டிற்கு நம்மளால் முடிஞ்ச உணவு கொடுக்கணும். எத்தனை வாரம் அப்படின்னா சுக்கரனுக்கு உண்டான நாள் 6. அப்புறம் ரெண்டு சுக்கரன் வந்துருச்சு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கரன், அதே மாதிரி கலத்தர ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கரன். அப்போ 6+6 12 வாரங்கள் பசுவிற்கு உணவு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னா திருமணம் வந்து நிச்சயம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து கொடுக்குறீங்களா மேம்? ஏன்னா இதை பார்க்கக்கூடிய நிறைய பேர், சரி என்னோட லக்னம் வந்து மேஷ லக்னம், நான் 12 வாரம் தானம் பண்ணிடுறேன், எனக்கு வந்து ஆனால் கண்டிப்பாக திருமணம் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உங்களோட அனுபவத்தில் நிறைய பேருக்கு இதை வந்து எப்படி சொல்லியிருப்பீங்க, சொல்லி அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை எங்ககிட்ட வந்து சொல்றீங்க. சோ அந்த மாதிரி அனுபவம் எதுவும் இருக்கா? அதாவது இருக்குங்க, ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து நான் அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க, ஆண்டாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போங்க, கட்டாயம் நடக்கும் நான் சொன்னேன், அது மாதிரி நடந்துச்சு. ஆனா இன்னும் ஒருத்தருக்கு நடக்கல. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல தோஷம் இன்னும் வலுவா இருந்துச்சு. அப்போ இது மட்டும் பத்தாது, அவங்களோட சுய ஜாதகத்தையும் பார்த்து அதுக்கு உண்டான நம்ம ரெமெடியை பண்ணும்போது கட்டாயம் நடக்கும். இப்போ அடுத்ததாக வந்து ரிஷப லக்னக்காரர்களுக்கு திருமண தடை வந்துட்டே இருக்குது, காலதாமதமான திருமணம் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வழிபாடு அந்த மாதிரி இருக்கா? ஓகே, ரிஷப லக்னத்துக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிதுனம், இதற்கான அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன். இதே ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருச்சிகம், அங்கே செவ்வாய். அப்போ புதன் செவ்வாய் இது ரெண்டையும் நம்ம வந்து சரி பண்ணணும். இப்போ இதற்கான தெய்வம் யார் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு அப்படின்னா நம்ம செவ்வாய் தான் கலத்திரக்காரகன். அப்போ முக்கியமாக செவ்வாய்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போ பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு முடிஞ்சால் ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி அங்கே இருக்கிற இயலாக அதை உங்களுக்கு பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் புதனுக்கு உண்டான 5 நாள், அது செவ்வாய்க்கு உண்டான 9 நாள், மொத்தம் 9 வாரம். அப்போ 9, 5, 14 வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது, அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது, இப்போ சில பேர் வீட்டிலே வந்து கிளி வளர்க்குறது அந்த மாதிரிலாம் பெட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க, அந்த ஒரு பறவைகளுக்கு நம்ம உணவு கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கலாமா மேம்? இல்லைனா வந்து வெளியே காகத்துக்கு புறாக்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்கறது நல்லது, கோழிக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது. அடுத்ததாக வந்து மிதுன லக்னக்காரர்களுக்கு என்ன ஒரு வழிபாடு பண்ணால் சீக்கிரமாக அந்த திருமணம் அப்படின்றது வந்து ஆகும்? மிதுன லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னா கடகம், கடகத்துக்கு அதிபதி சந்திரன், மிதுனத்துக்கு 7 நேர் வீடு வந்து பார்த்திங்கன்னா தனுசு, குரு தான் அவங்களுக்கு கலத்திரக்காரகன். அப்போ குருவுக்கு உண்டான அந்த கலத்திரக்காரகனை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். குருவுக்கான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆலங்குடியில் இருக்குது, ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதுக்கப்புறம் வந்து சந்திரன்னா ஒரு ஒன்று, சந்திரனா ஒன்று, குருனா 3, 4 வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் தன்னைக்கு சிவபெருமானுக்கு கரும்பு சாறு தானம் வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சந்திரன் அப்படின்னா 2, குரு அப்படின்னா 3, 5 பிரதோஷங்களில் சிவனுக்கும் நந்திக்கும் கரும்பு சாறு அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, எந்த கோவில்லன்னு எதுவும் இருக்குதா மேம்? இல்லை வீட்டு பக்கத்தில் உள்ள கோவிலே? வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழிபாடை வந்து இவங்க தொடர்ந்து 5 வாரங்கள் செய்யும்போது இவங்களுக்கான அந்த திருமண தடை அப்படின்றது விலகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. கட்டாயம், கண்டிப்பாக. கடக லக்னக்காரங்களுக்கு இந்த காலதாமதமான திருமணம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு தீர்வு
அப்படின்னா எந்த கோவில் சொல்லுங்க? கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து சிம்மமாக வந்துடுதுங்க, சூரியனாக வந்துடுறாரு. ஏழாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா மகர வீடு சனியாக வர்றாரு. அப்போ நம்ம சனி பகவானுக்கு உரிய பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு திருமணமாகும். சனி பகவான் அப்படிங்கும்போது நம்ம திருநள்ளாறு போயிட்டு வர்றது நமக்கு நன்மையை கொடுக்குங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் சூரியன் அப்படின்னா ஒன்றுங்க, சனி அப்படிங்கும்போது எட்டு. அப்போ எட்டு பிளஸ் ஒன்று ஒன்பது வாரம் பிரதோஷ காலங்களில் சிவனுக்கான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது திருமண தடையை நீக்கும். இது வந்து நம்ம பக்கத்துல உள்ள கோவில்களுக்கே செய்யலாமா, இல்ல இந்த திருநள்ளாறுல போய் அங்க உள்ள சிவபெருமார்? இல்ல இல்ல, தேவையே கிடையாதுங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறதே போலாம். ஒரு தடவை மட்டும் நம்ம வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருநள்ளாறு போயிட்டு வர்றது. மீதி நான் சொன்ன வார கணக்குல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க சிவன் கோவிலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். அடுத்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த திருமண தடை, அதுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படின்னா எதை சொல்லுங்க? சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னிங்க, ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பம். அப்ப புதனையும் சனி பகவானையும் நம்ம வந்து சரி பண்ணணும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கலத்திரக்காரகன் அவங்களுக்கு சனி. ஏற்கனவே நம்ம முன்னாடி ராசிக்கு சொன்ன மாதிரியே திருநள்ளாறு போகலாம், அப்படி பக்கத்தில் இல்லைன்னா குச்சனூர் போகலாம், திருக்கொள்ளிக்காடு இருக்கு போகலாம். இந்த மாதிரி சனியோட திருக்கொள்ளிக்காடு வந்து பொங்கு சனிக்காரங்க போகக்கூடிய கோவிலுங்க, அதுவும் கும்பகோணம் சைடில் தான் இருக்கு. அருமையான கோவில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் குடும்பத்தோட காட்சி அளிக்கக்கூடிய ஒரு கோவில், அற்புதமான கோவில் அது. அந்த கோவிலுக்கு வந்துட்டு பொங்கு சனி, அதாவது இரண்டாவது சுற்று நடக்கிறவங்களை நம்ம பொங்கு சனின்னு சொல்வோம்ல, அவங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருமண தடை ஏற்படுத்தி கொடுக்குற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வர்றது இன்னமும் நல்லது. திருமண தடை இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும், போயிட்டு வரணும். அங்கே சனியோட அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். திருநள்ளாறில் ஒரு இம்பாக்ட் இருக்கும் அங்கே சனியோடது, அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடில் ஒரு மாதிரி இருக்கும், குச்சனூரில் ஒரு மாதிரி இருக்கும். திருக்கொள்ளிக்காடு திருமணத்துக்குங்கும் போது கொஞ்சம் ப்ளஸ். இவங்க ஏதாவது இந்த பொருளை வச்சு வழிபாடு அபிஷேகம் அந்த மாதிரி எதுவும் உண்டாமல்? சிவபெருமானுக்கு பிரதோஷ காலங்களில் நல்லெண்ணெய் வாங்கி தானம் பண்ணுறது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இதுக்கு புதன் அப்படிங்கும்போது அஞ்சு வாரம், சனி அப்படின்னா எட்டு வாரம், மொத்தம் பதிமூணு வாரங்கள் நம்ம வந்து இந்த பிரதோஷ காலங்களில் நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகம் பண்ணணும். ரொம்ப பெரிய அளவில் இல்லைன்னா கூட ஒரு சின்ன பேக்கெட்டாவது வாங்கி, டெஃபினட்டாக அதாவது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தான், என்னால் லிட்டர் கணக்கில் வாங்கி தர முடியும்னா வாங்கி கொடுங்க, இல்லை என்னால் 50 மில்லி தான் வாங்கி தர முடியும்னா கூட வாங்கி கொடுங்க. அடுத்ததாக வந்து கன்னி லக்னக்காரங்களுக்கு திருமண தடைக்கான ஒரு தீர்வு அப்படின்னா என்ன? கன்னிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துலாம்ங்க, துலாமுக்கு அதிபதி சுக்கிரன். அடுத்து கன்னிக்கு ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனம், குரு குரு சுக்கிரன் அவங்களுக்கு. இது வந்து ஒரு அருமையான காம்பினேஷனு. இதில் வந்து நம்ம யாரை முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்னா குருவை தான் எடுத்துக்கணும். அப்போ குரு பகவானுக்கு உண்டான நம்ம வந்துட்டு ஆலங்குடி கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ சுக்கரன்கும் போது அதுக்கான வருடங்க அதுக்கான நம்பர் அப்படின்னா ஆறு, அதே மாதிரி குருக்கு அப்படின்னா மூணு, ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது வாரங்கள். நீங்கள் அதே சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகமோ இல்லை கொண்டக்கடலை வேக வச்சு படையில கொடுக்கறதோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுதான் வந்து துலாம் லக்னக்காரர்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது நீங்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்? துலாம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருச்சகம், விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய். அடுத்து துலாம்க்கு ஏழாம் இடம்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா மேஷம். அப்போ ரெண்டுமே வந்து செவ்வாயாக வந்துடுறார். அப்போ செவ்வாய்க்கு உண்டானவர் முருகன். முருகன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்பவே சூப்பருங்க. முடிஞ்ச கட்டாயம் திருச்செந்தூர் வழிபாடு ஒவ்வொருத்தரும் பண்ணணும், ஏன்னா அது குருவோட அம்சமாகவும் வந்துடுது. இப்போ திருமணத்துக்காகவும் நம்ம வந்துட்டு அங்கே போய் வேண்டும் போது நமக்கு நல்ல விஷயங்கள் வந்து நடக்குங்க. செவ்வாய் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செவ்வாயோட அம்சம். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இவங்களுக்கு ஏதாவது வழிபாட்டுக்கான இந்த பொருளை வச்சு வழிபாடு பண்ணணும், இத்தனை வாரங்கள் பண்ணணும் அப்படியே? அதாவது முருகனுக்கு முடிஞ்ச வரைக்கும் துவரை அதாவது பருப்பு சாதம் பண்ணி நம்ம படையல் போட்டு வழிபடுறது நல்லது பண்ணுங்க. இந்த வார கணக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு கிடையாது, ஒன்பது பிளஸ் ஒன்பது வாரம் இல்லைன்னா முடியல என்னால் ஒன்பது ஒன்பது பதினெட்டு வாரம் என்னால் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்பது வாரமாவது பண்ணுறது நல்லது. பருப்பு சாதம் தானம் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்ததா விருச்சிக லக்னக்காரங்களுக்கு என்ன ஒரு வழிபாடு, என்ன பரிகாரம்? விருச்சிக லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி வந்து தனுசா வந்துருதுங்க, குரு. அடுத்த விருச்சிக லக்னத்துக்கு ஏழாம் இடமா வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம், அது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். இங்கேயும் குரு சுக்கிரன் வந்துடுறாங்க. அப்ப இங்க நம்ம முக்கியமா யாரை எடுத்துக்கணும் அப்படின்னா கலத்திரக்கானகாகிய சுக்கிரனை எடுத்துக்கணும். சுக்கிரன் அப்படின்னா மகாலட்சுமியோட அம்சம். முடிஞ்சா கஞ்சனூர் போகலாம், அங்க சுக்கிர பகவான் இருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்க
இருக்க மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள், அதாவது மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்து மல்லிகைப்பூ வாங்கி சாமிக்கு படைச்சிட்டு ஒரு நெய் விளக்கு வச்சுட்டு வர்றது நல்லதுங்க. இது எத்தனை வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குருக்குரிய 3, சுக்கிரனுக்குரிய 6, மொத்தம் 9 வாரங்கள் இந்த விஷயங்களை பண்ணுறது நல்லது. அதுவும் குறிப்பாக 9வது வாரம் முடியும் போது 9 சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வந்து கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது இன்னும் நல்லது. அடுத்ததா வந்து தனுசு லக்னக்காரங்களுக்கு என்ன ஒரு வழிபாடு பரிகாரங்கள் பண்ணும்? தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் மகரம், 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேராக இருக்கக்கூடிய மிதுனம். அப்போ சனி பகவானையும் அவங்க வந்துட்டு புதன் பகவானையும் சரி பண்ணணும். புதன் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, எத்தனை வாரங்கள் நம்ம வந்துட்டு ஒரு தடவை நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தால் போதும். இதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன்குரிய 5 வாரம் 5 நாள், அது மட்டும் இல்லாமல் சனிக்குரிய 8 + 5 = 13 வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி, அதாவது பெண்களோட அம்சம், அதாவது கன்னி பெண்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி, அதுவும் திருமணத்துக்காக காத்துட்ருக்க கன்னி பெண்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரது, இல்லை அதெல்லாம் முடியலைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவிகள் உங்களால் முடிஞ்சது பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்ததாக வந்து மகர லக்னக்காரங்களுக்கு திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன ஒரு பரிகாரம்? மகர லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், அதுவும் சனி பகவானுங்க. அடுத்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடகம், அது வந்து சந்திர பகவான். இப்போ திங்களூர் போயிட்டு அவங்க வந்து வழிபடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லை திங்களூர் எங்களால் போக முடியலைங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க அம்மன், அதுவும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. இல்லை பக்கத்தில் சிவன் கோயில் கூட கிடையாதுங்க அப்படின்னா கட்டாயம் அம்மன் ஏதாவது ஒரு வடிவத்தில் மாரியம்மனாகவோ கருமாரியம்மனாகவோ கட்டாயம் இருப்பாங்க. அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் திங்கக்கிழமை குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லதுங்க. இவங்களுக்கு ஏதாவது வழிபாடு இந்த பொருளை வச்சு வழிபாடு பண்ண இத்தனை நாட்கள் வழிபாடு அந்த மாதிரி எதுவும் கட்டாயம்? சந்திரன் அப்படின்னா உணவு பொருளுங்க, பால் எடுத்துக்கலாம் இல்லை இளநீர் எடுத்துக்கலாம். பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு பால் இல்லைன்னா இளநீர் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இது 8 + 2 10 வாரங்கள் நம்ம வந்துட்டு 10 பிரதோஷ காலங்களில் நம்ம வந்து கலந்துக்கலாம் அபிஷேகத்தில். அடுத்ததாக கும்ப லக்னக்காரங்களுக்கு திருமண தடை நீக்கும் பரிகாரம். கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனம்ங்க, 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூரியன் வீடாக வருது, சிம்மமாக வருது. அப்போ நம்ம இது வந்து நம்ம 7ஆம் இடத்தை எடுத்துக்கணும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம், இதுக்கான கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான். சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரணும். குறிப்பாக வந்து உங்களுக்கு பக்கத்தில் என்ன சிவன் கோவில் இருக்கோ போய்க்கலாம். ரொம்ப தொலைதூரத்தில் இருக்க சிவனை பார்க்கணுன்னா அவசியம் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க சிவபெருமான் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் போகிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அந்த கோயில்களுக்கு போகிற நாளில் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னா 1ங்க, குரு அப்படின்னா 3, ஆக மொத்தம் 4 பிரதோஷ காலங்களில் நம்ம வந்து இப்போ கலந்துக்கிட்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ கடைசியாக மீன லக்னக்காரங்களுக்கு திருமண தடை நீக்கும் பரிகாரம் அப்படின்னா என்ன? மீன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வந்து மேஷம்ங்க, அதிபதி செவ்வாய். 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி, அதிபதி புதன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கலத்திரக்காரகனை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். கலத்திரக்காரகன் யார்? புதன். புதன் உரியவர் வந்து பெருமாளுங்க. ஆஸ் யூஷுவல் இவங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலுக்கு போகிறது ரொம்பவே நல்லது. இல்லை என்னால் போக முடியலைங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க கல்யாண வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ எத்தனை வாரங்கள் அப்படின்னு நம்ம வந்து தானங்கள் பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னா புதன் அப்படின்னா 5, செவ்வாய் அப்படின்னா 9, 14 வாரங்கள் இல்லைன்னா 14 பிரதோஷங்கள் வந்து சிவ வழிபாடுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெருமாளுக்கு உண்டான சிவனுக்கு தாராளமாக பண்ணலாம். பெருமாள் கோவில் தானே, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சிவன் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, நம்மளோட கர்மாக்களை தீர்க்கக்கூடியவர். அதனால் சிவ வழிபாடு பெருமாளோட இதாக இருந்தாலுமே நம்ம கட்டாயம் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ இவங்க வந்து சிவன் கோவிலுக்கும் போகணும், பெருமாள் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. இல்லைங்க பக்கத்தில் பெருமாள் கோவில் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி பானகம் செய்யறதுக்கான ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இப்போ பெருமாள் கோவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த பெருமாள் கோவிலுக்கும் 14 வாரங்கள் போய் இந்த மாதிரியான வழிபாடு வந்து பண்ணணுமா? கட்டாயம். அது மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு கட்டாயம் திருமணத்தில் தடை நீங்கி திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ வந்து ரொம்பவே அருமையான, ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள். அந்த ரொம்ப ஈஸியான பரிகாரம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சியுமே வந்து பார்த்து இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றிகள் மேம்.
நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது.